வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, எங்களுக்கு ஊக்கம் கொடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது எடப்பாடி பழனிசாமி நேற்றைய பேச்சு. அதாவது வந்து இஸ்ரேலுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணது தவறு, பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணுன்னு மோடிக்கே அட்வைஸ் கொடுத்தாரு. அப்படி ஒரு ரூட்டில் போயிட்டு இருக்கும்போது நம்ம தொடர்ந்து சொன்னோம், எடப்பாடி பழனிசாமி அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க எல்லாரும், அவர் திறம்பட தெளிவான அரசியல்வாதின்னு நம்ம தொடர்ந்து சொன்னோம். நேற்று அவருடைய பேச்சுக்கு பிறகு நடந்த ஒரு மீட்டிங் தான் இப்போ ஹைலைட்டாக பேசப்படுது. விஜயபாஸ்கர் எல்லாருக்குமே பெரிய நம்பிக்கையை கொடுத்தா எடப்பாடி, ஒன்றுமே கவலையப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பாட்டுக்கோங்க வேலையை பாருங்கள். ஏன்னா வந்து குட்கா வழக்கில் வந்து சிபிஐ வந்து அவர் மேலே சார்ஜ் ஷீட் போட்டுருவாங்க, பெரிய பிரச்சனையாக போகுது அப்படின் தான் எல்லோரும் எழுதிட்டு இருந்தாங்க. நம்ம கூட அப்படி தான் நினச்சோம் முதல்ல. இல்லை, குட்கா வழக்கில் தமிழக அரசு ஒப்புதல் கேட்டுச்சு, ஆளுநர் கொடுத்துட்டாரு, இப்போ உடனே இந்த கோப்புகள் சிபிஐட்ட போகும். எப்போயும் அந்த நடைமுறை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இது எப்படி போகும், என்ன ஆகும், அடுத்து இது எப்படி வரும், என்ன நடவடிக்கை எடுக்கும், இது நடவடிக்கை போனால் அடுத்து என்ன விளைவுகள் ஏற்படும், இப்படி வந்து ஏற்கனவே இருந்த கேஸோடைய ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது ஒன்று. அப்படி விஜயபாஸ்கர் இவர்களுக்கு எடப்பாடி கொடுத்த நம்பிக்கை, அதற்கு பின்னால் இருக்கும் சக்தி யார், எடப்பாடி பழனிசாமியின் தைரியத்தின் பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த புள்ளி எது, எடப்பாடி எதை ரொம்ப நம்பிட்டுருக்காரு, அப்படி தான் இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு விஷயம், கூட இருக்கவங்கள நீங்கள் ஒரு நம்பிக்கை கொடுத்து வைக்கலைன்னா அந்த கட்சி ரொம்ப நாள் நீடிக்காது. இன்றைக்கி திமுகவில் பேச்சு என்ன இல்லைங்க, செந்தில் பாலாஜிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறாங்க, முதலமைச்சரே பார்த்தாரு, அவங்க பையன் பார்த்தாரு, மருமகன் பார்த்தாரு, எல்லோரும் போய் பார்த்தாங்க ஒரே நாளில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலக்கா இல்லாத அமைச்சராக வச்சுருக்காங்க. அப்போ திமுக செந்தில் பாலாஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்குது, ஏவாவேல் அவர்களுக்கோ, இல்லை ஐ பெரியசாமி அவர்களுக்கோ, துரைமுருகன் அவர்களுக்கோ, பொன்முடி அவர்களுக்கோ, மதிவேந்தன் அவர்களுக்கோ, மனோ தங்கராஜ் அவர்களுக்கோ, மகேஷ் பன்மின் பொய்யாமொழி, நேரு சொல்லிகிட்டே போகலாம். அப்போ ஏற்கனவே இருக்க சீனியருக்குள்ளே ஒரு பிரச்சனை. நீங்களே கொஞ்சம் யோசனை, நம்ம சீனியராக இருக்கோம், ஒருத்தர்கிட்ட நம்பிக்கையாக இருக்கும், புதுசாக ஒருத்தர் வராரு, அவருக்கு எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு நம்ம கம்மியான பொறுப்பு இருந்தால் உள்ளுக்குள்ளே ஏக்கம் இருக்குமா இருக்காது, என்ன இருந்தாலும் விசுவாசம் விடுங்க. இந்த காலத்தில் முதல்ல விசுவாசம் எங்கெங்கே இருக்குது, நீங்கள் சம்பாதிக்கிறீங்க நான் சம்பாதிக்கிறேன், இல்லைன்னா விசுவாசம், பணம் கொடுத்து தானே, பணம் கொடுத்தானே சீட்டே வாங்கணும் அப்படி தானே கேட்குறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் செந்தில் பாலாஜிக்கு முக்கியத்துவம் கொடுத்த திமுக துரைமுருகனுக்கோ இல்லை பொன்முடிக்கோ முக்கியத்துவம் கொடுக்கவில்லைன்னு அவங்க தரப்பில் ஒரு ஏக்கம் இருக்குது. அப்போ என்னாகும், கட்சிங்கிற அந்த கட்டுப்பாடு, அந்த அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது பாருங்கள், அது வந்து கொஞ்சம் வீக்காகும். அப்போ ஆனால் இதை சரியாக புரிந்தவர் தான் எடப்பாடி. வெளியில் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்க மாதிரி எடப்பாடி, நான் மறுபடியும் சொல்கிறோம், எடப்பாடி அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க எல்லோரும். எடப்பாடி அவர்கள் ரொம்ப புத்திசாலி, அவர் ரொம்ப நேற்று அவர் பேசிய விதம், தனிப்பட்ட முறையில் அவர் பேசினாராம். எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், இந்த சிபிஐ கேஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒன்றுமே நடக்காது, இங்கேயும் ஒன்றும் நடக்காது, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள், இன்னும் இந்த பூத் கமிட்டி அந்த வேலையை பாருங்கள், இந்த வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. இதனால் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையாக சந்தோஷமாக இருக்கிறார்கள் முன்னாள் மற்றும் எல்லா நிர்வாகிகளும். ஏன் இதை சொல்கிறோம்னா, முன்னாள்கிட்ட சொன்னாலே போதும் எல்லா நிர்வாகிகளுக்கு போயிடும், அங்கே எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு டெல்லியெலாம் நம்மளை ஒன்றும் பண்ணாது, அதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு தான் இருக்கும், நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள், நம்ம பார்த்துக்கிறோம். இவ்வளவு தைரியமாக அந்த இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமும் இஸ்லாமியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், நம்ம எதிர்த்து அடிப்போம், அப்புறம் அவங்க கட்சியிலேருந்து ஆள் தூக்குறது, இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது சொல்கிறக்கூடிய செய்தி என்னென்னா, ஏங்க நீங்கள் திமுகவோட சண்டை போட்டுட்ருக்கீங்க, நாங்கள் உங்களை தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணலை, நீங்கள் எங்களுக்கு நிறையா பண்ணிங்க, நான் அமைதியாக இருக்கும், இப்போ கூட உங்களுக்கு எனக்கும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை, அண்ணாமலை ஒருத்தர் தான் பிரச்சனை, ரொம்ப கேவலப்படுத்தலை, இதுக்கு மேலே அவங்களோட என்னால் சேர முடியாது, நான் உங்களை டேமேஜ் பண்ணலை, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மேலே வரும்போது நம்ம பார்த்துக்குவோம். இதான திமுக உங்கள்கிட்ட சொல்லியிருக்குது, அதே தான் நானும் சொல்கிறேன். இன்னும் கூடுதலாக வந்து திமுகவோட நம்பகமான ஆள் நான், திமுகவாவது உங்களுக்கு வந்து நேர் எதிரே ரொம்ப கேவலமாக பேசுகிறேன், அந்தளவுக்குலாம் போகல அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே இதெல்லாம் ஒரு ரவுண்டு பேச்சுவார்த்தை முடித்து விட்டு வந்து தான் எடப்பாடி இருக்கார். ஆனால் அவ்வளவு சீக்கிரம் அவர்கிட்ட கை வைக்க மாட்டாங்க, ஒன்று இன்னொன்று ரெட்டலையை கழட்டிடுவாங்க, கட்சியை பிடிங்கிடுவாங்க, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது, பிஜேபி அந்த மாதிரி வேலைகளே செய்யாது. பிஜேபி அவர்கள் ஒரு கணக்கு போட, இவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர்னு அவங்கள பற்றி இவர் யோசிச்சிருப்பார்ல, பிஜேபி இவர் எடப்பாடி அடித்தா யாருக்கு நஷ்டம், திமுக ஜெயிச்சுட்டு போயிடும் போது, அதனால் பிஜேபிக்கு என்ன லாபம், ஏடிஎம்கேவை பலவீனப்படுத்துவதால் இன்றைக்கி அந்த ஏடிஎம்கே ஓட்டலாம் பிஜேபிக்கு போயிருமா, போகுமா? இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட நீங்கள் ரெட்டலையெல்லாம் புடுங்கிட்டீங்க, அப்போ என்ன சொல்லுவார் எடப்பாடி, பாருங்கள் பிஜேபி வேணால் வந்து பழி அழிவா அநியாயமாக பழி வாங்குது, இப்போவே என்ன சொல்கிற ஆரம்பிக்கிறாங்க, நேற்று வரைக்கும் பிஜேபியோட கூட்டணியில் இருந்தால் ஒன்றும் நடக்கலை, இப்போ பாருங்கள் கவர்னர் அனுமதி கொடுத்துட்டாரு, பழி வாங்கும் நடவடிக்கை. அப்போ மெது அந்த தொண்டர்கள் மத்தியில் எந்த மாதிரியான இம்பேக்ட் வரும், மறுபடி சொல்கிறோம், வெகுஜன மக்களை தாண்டி அதிமுக ஓட்டர்ஸ் அப்படின்னு ஒரு 35% பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க, நீங்கள் வேறால் விட்டுருங்க, போன தடவை 26% ஆச்சு,
இப்படியே எடப்பாடி பேசுனா அந்த 35 டார்கெட் பண்ணுறாரு. அதுவும் இல்லாமல் இஸ்லாமிய வாக்குகள் போதும்னு நினைக்கிறார். அவர் இதை வச்சே நம்ம மெயின்டைன் பண்ணுவோம், நம்ம யாருன்னு காமிப்போம். இந்த தடவை ரெண்டாவது முதலிடம் கூட நமக்கு ரெண்டாவது இடம் வருவோம், நம்ம யாருங்கிறத காமிப்போம். ஏன்னா அவருக்கு தெரியும் இருக்கக்கூடிய நெருக்கடி. திமுக இறங்கி செலவு பண்ணுவாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லலாம், திமுகவில் வந்து கனிமொழி எம்பி போகிறது, டிஆர் போகிறதுல அவங்களுக்காக செலவு பண்ணுவாங்க. இன்றைக்கி அவங்க பெரிய ஆளுமையாக இருக்காங்க. அந்த அளவுக்கு பெரிய ஆளுமே இன்றைக்கி அதிமுகவில் இல்லை. அது ஒரு வகையில் எடப்பாடிக்கு நல்லது தான். இன்றைக்கி வந்து திமுக தலைவரை கட்டுப்பாட்டை மீறி கூட சில பேர் செயல்படலாம், ஆனால் இன்றைக்கி எடப்பாடி மீறி அங்கே செயல்பட முடியாது. சிவி சண்முகம் ஒரு ரூட்டில் போவார், தம்பிதர் ஒரு ரூட்டில் போவார், இவங்களுக்குள்ளேயே சண்டை. அது எடப்பாடி பழனிசாமிக்கு அது ஒரு ஸ்டாட்டிக்ஸ். கரெக்டாக சிவி சண்முகத்தை கொண்டு போய் வச்சார், தம்பிதுரைக்கு ஆப்போனண்ட்டாக ரொம்ப தெளிவாக பண்ணிகிட்ருக்கார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜயபாஸ்கர் மேலே அடுத்து என்ன ஆகும்? ஆலோசனையில் நமக்கு கிடைத்த தகவல், இப்போ வந்து சார்ஜ் ஷீட்டுக்கு அனுமதி கொடுத்துட்டார். இந்த அனுமதி கொடுத்ததை அடுத்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு உடனே பண்ண மாட்டாங்க, குறைஞ்சது ஒரு 10 நாள் ஆகும். இந்த 10 நாளைக்கு பிறகு தமிழக அரசுங்கிருந்து கோப்பை அனுப்புவாங்க சிபிஐக்கு. ஏற்கனவே சிபிஐ வந்து 10 தடவை வாய்தா கேட்டிருக்கு, 10 தடவை வாய்தா கேட்டிருக்கு எப்போ முன்னாடி. இப்போ இது அனுப்புனதுக்கு பிறகு அவர்கள் என்ன பண்ணுவாங்க, கேஸை ப்ரொசீட் பண்ணுவாங்க. அந்த கேஸை எவ்வளவு வேகமாக ப்ரொசீட் பண்ண போகிறாங்கங்கிறது தான் பிரச்சனை. ஏன்னா அவங்க அந்த ப்ரொசீட் பண்ணுற நேரம் டிசம்பர் ஆகிடும், டிசம்பர் 3 எலெக்ஷன் ரிசல்ட் வருது. இந்த ரிசல்ட்டில் பிஜேபி ஜெயித்தால் பிளான் ஏ எடப்பாடி, பிஜேபி தோத்தா பிளான் பி, இந்த ரெண்டு விதமான பிளானில் இருக்காங்க. ரெண்டும் குறித்தப்பாதுன்னு தான் சொல்லியிருக்காரு. பிளான் ஏல அது வேறு டீலிங், பிளான் பியில் வேறு டீலிங். அதனால் இப்போதைக்கு நம்மளை யாரையும் டச் பண்ண மாட்டாங்க, கவலையே படாதீங்க. அவர்களுக்கு தான் நம்ம தெய்வ தேவை, நமக்கு அவர்கள் தெய்வ தேவை இல்லை. இப்போதைக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன பண்ணிடுவாங்கன்னு அவர் சில விஷயம் தான் சொல்லி, இதெல்லாம் இப்படிலாம் பண்ணுவாங்க, இது ஒர்க் அவுட்டே ஆகாது, திமுக மோசம், அதிமுக மோசம், ரெண்டு பேரும் மோசம், எங்களுக்கு ஓட்டலீங்கன்னு இப்போ பிஜேபி கேட்டால் மக்கள் ஓட்டு போடுவாங்களா? போட மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை அதுதான். பிஜேபி உங்களுக்கு இவங்க ரெண்டு பேருமே பரவாயில்லன்றவாங்க மக்கள், ஏன்னா பிஜேபிக்கு அவ்வளோ எதிர்ப்பு. அப்போ அமித்ஷாவுடைய நோக்கம் என்ன? இன்றைக்கி பிஜேபிக்கு ஓரளவுக்கு ஓட்டு வரணும், அதையும் தாண்டி எம்பி சீட்டு கிடைக்காது. அப்போ திமுக அதிமுக ஒரே சேர கை வச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்க போகுது? அதுவும் இல்லாமல் ஏற்கனவே விஜயபாஸ்கர், வேலுமணி, தங்கமணி உள்ளிட்டவர்கள்லாம் டெல்லியில் ஒரு நல்ல அவங்களுக்குன்னு தனியாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு, இவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதனால் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் சேர்ந்ததுனா ஒன்றுமே பண்ண முடியாது. இதில் வெளியில் வர தகவலாம் பார்த்தீங்கன்னா போச்சு, விஜயபாஸ்கர் வந்து மாட்ட போகிறாரு, உள்ளத்துக்கு போட போகிறாங்க, ரமணா பெரிய பிரச்சனை. அதான் நம்ம சிரிக்கிறதா அளவு தான் தெரியல. ஏங்க இந்த அளவுக்கு செந்தில் பாலாஜியை வந்து நுக்கி நுக்கி எடுக்கிறாங்க, திமுகவை டார்கெட்டுங்கிறாங்க, அவங்கள திமுக இப்போ துரைமுருகனை இவ்வளோ பிரச்சனையில் கை வைக்கிறதுக்கும், அனிதா ராதாகிருஷ்ணனை கை வைக்கிறதுக்கும், கே என் நேரு அவர்களை கை வைக்கிறதுக்கும் இவ்வளோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறாங்க. எப்படி இன்றைக்கி அதிமுகவை கை வச்சுருவாங்க? அதிமுகவை கை வைக்க வேண்டுமென்றால் வேறு ஒரு புள்ளியை தொடணும், அந்த புள்ளியை பிஜேபி தொடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி உறுதியாக நம்புகிறார். அதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று, நல்லா யோசனை பாருங்கள், ஆளுநரை பற்றி இதுவரை அப்படியே பட்டும் படாமலும் தான் எடப்பாடி பேசுவார், ஸ்டேட்டெல்லாம் அடிக்க மாட்டார். ஒன்று, அவர் நினச்சிருந்தால் நேற்று அடிச்சிருக்க முடியும். அதான் அவர் செஞ்ச இவர்கிட்ட முக்கியமானவர்கிட்ட சொல்கிற தகவல் சொல்கிறாங்க. அவர் சொன்னாராம், ஏங்க நான் நினச்சிருந்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நினைத்திருந்தால் நம்ம கவர்னரை ஒரு வழி பண்ணியிருக்க முடியும், ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம ஆளுங்க சில விஷயம்லாம் அங்கே இருக்குது, அதனால் இன்றைக்கி அமைதியாக இருக்கும். இப்போ ஆளுநர் நினைப்பாரு, பரவாயில்ல இப்போ நம்ம ஒப்புதல் கொடுத்து கூட அவங்க நம்மளை ரொம்ப கண்டிக்கலை, ஆளுநர்ட்டையும் நல்ல பேர். சென்ட்ரலில் என்ன நினைப்பாங்க, நம்மளை மட்டும் திட்டல, காங்கிரஸ் பிஜேபி ரெண்டும் மோசம் தான் சொல்கிறாங்க, பிரச்சனை இல்லை. பிஜேபி மோசம் மதவாதம்னு இன்னொரு பேச ஆரம்பிக்கல. அதாவது எடப்பாடி மோசம்னு எப்போ வந்து பிஜேபி பேச ஆரம்பிக்குதோ அதுவரை அதிமுக பொறுமை காக்கும். இதான் ரெண்டு பேருக்கும் எழுதப்படாத ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் திமுகவுக்கு தெரியுமா? கண்டிப்பாக திமுகவுக்கு தெரியும், ஏன்னா திமுகவும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்காங்க. அங்கே டெல்லியில் ஏற்கனவே பேசியிருக்காங்க, ரொம்ப அடிக்குதுங்க, விட்டுருங்க, உங்களுக்கு என்ன பண்ணணும், நாங்கள் எல்லாம் பண்ணித்தரோம், எங்களை விட்டுருங்க. ஆனாலும் இன்னும் அங்கேருந்து கண் காட்டலை, இதுதான் விஷயம். அதனால் எடப்பாடி பழனிசாமி கொடுத்த நம்பிக்கையில் விஜயபாஸ்கர் மட்டுமில்லை, எல்லாமே முன்னாள் அமைச்சர்களும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, வேகமாக வேலை பாருங்கன்னு சொல்லியிருக்காராம். இதுதான் நடந்தது. மறுபடியும் சொல்கிறோம், எடப்பாடி உயர்ந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் இன்றைக்கி நிலவரத்தை பாருங்கள். ஓபிஎஸ் பிரிஞ்ச பிறகு, சசிகலா விட்டார் வெளில வந்த பிறகு, இதுவரை ஏதாவது ஒரு பின்தங்கின மாதிரி உங்களுக்கு தெரியாது. 8 தோல்வி எடப்பாடின்னு சொல்கிறாங்க, தோல்வியானதெல்லாம் என்னச்சு, ஏதாவது கட்சி விட்டு போயிட்டாங்களா? இப்போ அண்ணாமலையிட்டிருந்து அவர்கிட்ட வராங்க, இவர்கிட்டருந்து யாரும் போலியே. தொடர்ந்து அவரோட பெற்ற 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி உயர்ந்து கொண்டிருக்கிறாருங்கிற கருத்து மாற்றமே இல்லை. அவருடைய அரசியல் நிலைப்பாடு மாறும்போது நம்மளை அவர் கண்டிக்கலாம், இப்போது கரெக்டாக தான் போயிட்டு இருக்காரு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.